ஸ்கேன் காப்பி எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களுடைய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கான பதிலை அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ளஸ் டூவில் மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறதா ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்கேன் காப்பி வந்து நாளை மதியம் அதாவது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு மணிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் அரசுகள் அரசு தேர்வுகள் இயக்கத்தோட வெப்சைட் தான் அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இடத்துல ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்கு அது லீட் பண்ணும் அங்கே போய்ட்டு உங்களோட எக்ஸாம் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்சர் சீட்டோட ஜெராக்ஸ் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களோட மார்க்கில் வந்து டிஃப்ரென்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கூட்டி பார்க்கலாம் கோ கூட்டலில் டிஃப்ரென்ஸ் வருது வந்திருக்கக்கூடிய மார்க்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா நீங்கள் டோட்டல் டூக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை நான் டோட்டல் மட்டும் இல்லை என்னோடய வேல்யூஷன்லேயே தப்பாக இருக்குது மார்க் இன்னும் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர் சீட்டை கொடுத்து பேப்பரை வேல்யூ பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா கொஷினியும் திரும்ப வேல்யூ பண்ணணும் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதே வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி அப்ளிகேஷன் வரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதாவது இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக்லருந்து சனிக்கிழமை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் கொண்டு போய் நீங்கள் ஒப்படைக்கணும் அதற்கான ஃபீஸையும் நீங்கள் நேரடியாக அங்கேயே கட்டணும் டைரெக்டாக மணியாக தான் நீங்கள் பே பண்ண பணமாக தான் செலுத்தணும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஐநூற்றி அஞ்சு ரூபா நீங்கள் பே பண்ணணும் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பயாலஜியாக இருந்தால் மட்டும் முந்நூற்றி அஞ்சு ரூபாயும் மற்ற சப்ஜெக்ட்ஸாக இருந்தது தான் இரநூத்தி அஞ்சு ரூபாயும் வந்து நீங்கள் பே பண்ணணும் ஒருவேளை தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மயிலாடுதுறை இங்கேயெல்லாம் வந்து நீங்கள் ரீவல்யூஷன் அல்லது ரீடோட்டலிங்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே சிஇ ஆஃபீஸில் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை தர வேண்டியிருக்கும் ஸோ உங்களோட ஸ்கேன் காப்பியை பார்த்ததற்கு பிறகு ரீடோட்டலிங்காக அல்லது ரீவல்யூஷனாக அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணுங்க ஏன்னால் ஸ்கேன் காப்பி வரும்போது உங்களுடைய மார்க்கில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது ஆனால் ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டோட்டலோ அல்லது ரீவேல்யூஷனோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட மார்க்கில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு ரீடோட்டலிங்கோ ரீவேல்யூஷன் ரீவேல்யூஷனோ அப்ளை பண்ணுங்கள் தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்